ஹலோ மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்கிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டோஸ்டிரோன். டெஸ்டோஸ்டிரோன் உங்கள் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அது ஒரு மேல் ஹார்மோன். ஸோ அந்த மேல் ஹார்மோனை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது நேச்சுரல் வேஸ் எந்தெந்த ஃபுட்ஸ் மூலமாக நம்ம அந்த டெஸ்டோஸ்டிரோனை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு உமனாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு மேலாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போடுற நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ டெஸ்டோஸ்டிரோன், டெஸ்டோஸ்டிரோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மேல் ஹார்மோன். அது வந்து மேல் பாடியில் வந்து நேச்சுரலாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹார்மோன். அது என்ன, அது என்னத்துக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்காகட்டும், அதாவது தாடி வளர்றதாகட்டும், மீசை வளர்றதாகட்டும், இல்லை பாடி ஹேர்ஸ் வளர்றதாகட்டும், இல்லை செக்ஷுவல் கேரக்டர்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்சிபிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்டோஸ்டிரோன் தான். ஸோ இது வந்து அதுக்கு மட்டும்தான் இது வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மசில் ஃபார்மேஷன், க்ரோத் ஆஃப் மசில்ஸ், அதாவது நிறைய பேர் பாடி பில்டிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு மசில் வந்து நல்லா டெவலப் ஆகணும், நிறையா மசில் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வரணும், நல்லா கட்ஸ் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மசில் டெவலப்மெண்ட்டுக்கும் எந்த ஹார்மோன் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் தான். உங்கள் பாடியில் வந்து நிறையா டெஸ்டோஸ்டிரோன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மசில் ஃபார்மேஷன் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ உங்களுக்கு பாடி பில்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டெஸ்டோஸ்டிரோன் வந்து இது சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறாங்க. ஸோ அதனால நிறைய சைட் எஃபெக்ட் வருது, வராமல் இருக்குது. ஸோ அது வேறு கேட்டகரி. ஸோ எப்படி வந்து வீட்டில் நம்மளோட டயட் மூலமாகவே டெஸ்டோஸ்டிரோன் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி பாடி பில்டிங் ஆகட்டும், இல்லை மசில் பில்டிங் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்படி வந்து நேச்சுரலாக நம்மளோட டயட் மூலமாக அந்த ஹார்மோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துகிட்டால் நம்மளோட அந்த மாதிரி டெஸ்டோஸ்டிரோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருக்கிற ஃபுட்ஸ் தான், ஈஸியாக அவைலபிள் தான். நீங்கள் ஒரு க்ரோசரி ஸ்டோர்ஸில் போய் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஃபுட் ஐட்டம். ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது, நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் தாராளமாக எந்த பயம் இல்லாமல் எடுத்துக்கலாம். என்னென்ன ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க சீரகம், ரசத்துக்கு போடுவாங்க இல்லையா சீரகமும். அது மட்டும் இல்லாமல் வில்வ பட்டைன்னு சொல்லுவாங்க, வில்வ மரம் இருக்கு இல்லையா அதோட பட்டை, அது ரெண்டையும் வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து கீ இருக்கு இல்லையா அந்த நெய்யில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. வில்வப்பட்டை வந்து மோஸ்ட்லி எந்த இந்த ஆயுர்வேத ஸ்டாப்பில் எல்லாத்துமே கிடைக்கும். சீரகம் எல்லாத்து வீட்லையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றது மூலமாக நம்ம பாடியில் டெஸ்டோஸ்டிரோனோட கணம் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாளிக்கீரை, கீரையை வந்து பருப்பில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்றது மூலமாக அதில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன்ஸ் ஆகட்டும், அதில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் ஆகட்டும், உங்களோட டெஸ்டோஸ்டிரோன் லெவலை ஜாஸ்திப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள் செடி இருக்கு இல்லையா, அந்த எள், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எள்ளு செடி கிடைக்கலன்னா அந்த எள்ளை வந்து நீங்கள் மண்ணில் தூவி விட்டிங்கன்னா போதும், உங்கள் வீட்டில் எங்கே இடம் இருக்கோ அங்கே தூவி விட்டிங்கன்னா அது சீக்கிரமாக சீக்கிரம் ஒரு செடியாக வந்துடும். அந்த செடியில் பூக்கிற பூவும் அது கூட சேர்த்து பால் ரெண்டையும் வந்து பவுடர் பண்ணிவிட்டு, அதாவது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களோட டெஸ்டோஸ்டிரோன் லெவல் ஜாஸ்தியாகும் சொல்கிறாங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிய மரம் இருக்கு இல்லையா, அந்த புளிய மரத்தில் இருக்க அந்த பழத்து புளியும் காயில் இருக்க அந்த கொட்டை இருக்குது இல்லையா, அந்த கொட்டையை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு பிரியாணிக்கு போடுவாங்க இல்லையா, அந்த ஓமம் ஒயிட் கலரில் ஒரு சின்னதாக ஓமம் இருக்கு இல்லையா, அந்த ஓமம் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்ற பொடி பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது மூலமாக நமக்கு டெஸ்டோஸ்டிரோன் லெவல் ஜாஸ்தியாகுதுன்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், தேங்காய் கூட இந்த கசகசம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒயிட் கலர் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அந்த தேங்காயும் கசகசம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணி சாப்பிட்றது மூலமாக நம்மளோட டெஸ்டோஸ்டிரோன் லெவல் வந்து ஜாஸ்தியாகும் சொல்கிறாங்க. ஸோ இது அஞ்சு சிம்பிள் ஃபுட்ஸ் தான், ஈஸியாக அவைலபிள் தான். இது அஞ்சுமே சாப்பிட்ணுன்னு நான் சொல்ல, ஏதோ ஒரு ஃபுட் வந்து உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்க ஃபுட்டை நீங்கள் வந்து ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டிரோன் லெவல் ஜாஸ்தியாகும். அது வந்து உங்களோட மசில் பில்டிங் ஆகட்டும், உங்களை நீங்கள் டெஸ்டோஸ்டிரோன் லெவல் ஜாஸ்தி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து க்ரீப்பி டாப்பிக்காக நிறைய பேர் நினைக்கலாம், ஆனால் எந்த ஒரு விஷயமே வந்து சயின்ஸ் படி பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. க்ரீப்பிங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசில் பில்டிங் பண்ணுறாங்க, அவங்க வந்து டெஸ்டோஸ்டிரோன் சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. கண்டிப்பாக அவங்க நேச்சுரலாக எடுத்துக்கிற மூலம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது, ஈஸியாக மசில் ஃபார்மேஷன் இருக்கும், நமக்கு அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துட்டு இருக்கும். அடுத்த வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். அடுத்த தான் மாற்றம் ஒன்றை மாறாது. நன்றி.